தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கிற விஷால் அவர்கள் கடந்த 1.25 ஆண்டுகளாக முறைப்படி சட்டப்படி சங்கத்தின் பைலாப்படி எதுவுமே நடைபெறாத காரணத்தால் அங்கத்தினர்களில் 75% பேர் முறையாக விஷாலையும் செயலாளர்களையும் சந்தித்து 12 கோரிக்கைகளை பற்றி விளக்கம் கேட்பதற்காக நேற்று தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சென்றோம். அங்கே விஷாலும் இல்லை, வேற எந்த நிர்வாகியும் இல்லை. செயலாளர் கதிரேசன் மட்டும் வந்து நீங்கள் மனுவை கொடுங்கள், நான் பார்க்கிறேன் என்று ஏதோ ஒரு முதலமைச்சர் பாணியிலே அவர் பதில் சொன்னார். உங்களிடத்திலே கொடுக்க மாட்டோம், முறையாக நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நாங்கள் இந்த சங்கத்தை மூடுவதை தவிர தற்போது மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்று சொன்னபோது செயலாளர் கதிரேசன் சொன்னால் உங்கள் இஷ்டப்படி பூட்டு போட்டுவிட்டு போங்கள் என்று சொன்னார். அதனாலே தான் நேற்றைய தினம் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை பூட்டு போட்டோம். இன்றைய தினம் நம்முடைய ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தோம். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பாரத ராஜா தலைமையில் 25 அங்கத்தினர்கள் மட்டும் வர சொன்னார்கள். ஆக அவர்கள் மட்டும் பாரத ராஜா தலைமையில் இங்கே வந்து முதலமைச்சரை சந்தித்தோம். முதலமைச்சர் அவர்கள் பொறுமையோடு எங்கள் கோரிக்கைகளை கேட்டார்கள், மனுவை பெற்றுக்கொண்டார்கள். அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆக நாங்கள் கேட்டதெல்லாம் எங்கள் சங்கத்தில் இருந்த 7 கோடியே 80 லட்சத்தில் 50 லட்சம் மட்டுமே இருக்கிறது. அந்த பணத்திற்கு எங்களுக்கு விடை வேண்டும், எப்படி செலவழிக்கப்பட்டது, யார் எடுத்து சென்றது என்ற விளக்கம் வேண்டும். பொதுக்குழுவை 2 ஆண்டுகளாக கூட்டாமல் இருக்கிறார், அதனுடைய விளக்கம் வேண்டும். நாங்கள் ஐயாவிடத்தை சொன்னோம், ஒவ்வொரு தமிழகத்திலே புயல் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முதன்மையாக சென்று குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய் நிதி தருவது வழக்கம், இதுவரை அதான் வரலாறு. ஆனால் காஜா புயல் வந்து இவ்வளவு காலம் ஆகிறது, மத்திய அரசு நிதி தரவில்லை என்றால் அது வேறு விஷயம். ஆனால் இங்கே தமிழகத்தில் இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை குறைந்தது 25 லட்சமாவது உடனே கொடுங்கள் என்று 1 மாதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த விஷால் சங்கத்து பக்கமே வரவில்லை. இந்த செயற்குழு கூட்டம் 7 மாதமாக நடைபெறவில்லை. முந்தான செயற்குழுவை கூட்டச் சொன்ன விஷால் அவரே வரவில்லை 8 மணி வரை. ஆக இப்படி பைலாவுக்கு எதிராக எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டு சட்டவிரோதமாக செயல்படுகிற விஷால் அவர்கள் விரைவிலே சங்கத்தை விட்டு செல்ல வேண்டும், தேர்தலை அறிவிக்க வேண்டும். முறையாக நாங்கள் தேர்தலை கேட்கிறோம், இன்னும் 3 மாதம் இருக்கிறோம். அதற்கிடையிலே இளையராஜாவுடைய நிதி திரட்டுகிற நிகழ்ச்சி நடத்த போகிறோம் என்கிறார். நாங்கள் கேட்டோம், இந்த 7 கோடிக்கு விளக்கம் சொல்லுங்கள், அது போக நீங்கள் இளையராஜா நிகழ்ச்சி யார் நிர்வாகத்தில் வருகிறோம் அவங்க நடத்தட்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆக சென்ற முறை பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயித்ததை போல இந்த முறையும் இளையராஜா அவர்களின் இசை நிகழ்ச்சியை நடத்தி அதில் வருகிற 15 கோடியை வைத்து அங்கத்தினருக்கு நிலம் வாங்கி தரப்போகிறேன் என்கிறார். தேர்தல் வரப்போகிறது, இளையராஜாவுடைய நிகழ்ச்சி மூலம் வர்ற அந்த நிதியை நிலம் வாங்குவதற்கு பயன்படுத்துவதற்கு இங்கே சட்டம் இடமில்லை. ஆகவே இத்தனையும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் பாரத ராஜா அவர்களும் நாங்களும் எடுத்துரைத்தோம். அவர்கள் கனிவோடு கேட்டு அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து தக்க முடிவு செய்யப்படும் என விளக்கம் தந்திருக்கிறார்கள். இப்பொழுது பாரத ராஜா அவர்கள் நம்முடைய கடம்பூர் ராஜ் செய்தித்துறை அமைச்சரை சந்தித்து கொண்டிருக்கிறார். அடுத்து துணை அமைச்சர்
துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அது முடித்தவுடனே கீழே வந்து டைரக்டர் பாரதிராஜ் அவர்கள் உங்களுக்கு பேட்டி தருவார்கள். அரசு என்ன செய்யும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கிறோம். அதிலே இவர் ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி ஐஜிக்கு என்ன கொடுத்தோமோ அதே மனுவை முதல்வரிடம் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் கேட்டது நியாயமான விஷயம். ஒரு சங்கம் இன்றைக்கு படுகுழிக்கு தள்ளிவிட்டார் விஷால். ஒரு அற்புதமாக இருந்த தயாரிப்பாளர் சங்கத்தை மிக கேவலமாக நடத்திவிட்டார். பல உறுப்பினர்கள் 150 பேரை நீக்கியிருக்கிறார். இங்கே ஹிட்லர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கார் விஷால். படப்பிடிப்பை அந்த தமிழ் ராக்கெட்ஸ் எங்கள் படங்களை எல்லாம் திருட்டு விசிடி நெட்டிலே விடுகிற தமிழ் ராக்கெட்ஸோடு சேர்ந்து கொண்டு லைக்காவோடு சேர்ந்து கொண்டு 33 கோடி ரூபாய் வாங்கி இரும்பு திரைப்படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார். ஆக இப்படி தயாரிப்பாளர்களை அழிக்கிறவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்தை